Vairamuthu does this. I can tell you that. I'll tell you my experience with Vairamuthu. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? எனக்கு தெரியாது. I'll tell you. அவர் எல்லா சிங்கர்ஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி தான் பேசுவார். I'll tell you the dialogues also. கல்யாண் நந்தாங் கட்டி கிட்டு போட்டி பொண்ணம்மா இல்ல போட்டி போய் கல்யாண் நந்தாங் கட்டி கிள்ளாமா. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அம்மா உங்க வாய்ஸ்ல ஒரு காமம் இருக்கு மாமா. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ரெண்டா ரெண்டா மானம் கெட்ட போல. அப்புறம் சொல்லுவாரம்மா உங்க வாய்ஸ கேட்டு நான் பைத்தியமாயிட்டேம்மா. உங்க வாய்ஸ் மேல ஒரு காதல் ஏற்படுதுமா அப்படிம்பாரு. இதுதான் அவருடைய டயலாக்ஸ். இப்படிதான் வாழணும் புஜி பாபு தான்டா வாழ்ந்தா ஏன் கூட வாழணுமா? வா வந்து வாழ்ந்துகிறா. மே மாசம் 98 அப்புறம் கால் பண்ணி சொல்றாரு உங்க வாய்ஸ்ல அப்படி இருக்கா கேவலமான ஒரு பாட்டு அது. அதை கேட்டு அவனுக்கு காதல் வரும் வாய்ஸ்ல. நீ ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் சம்திங் இஸ் ராங் நமக்கு தெரிஞ்சிடும் தானே. போன்ல இந்த மாதிரி பேசிட்டு சொல்றாரு வீட்டுக்கு மாமா வாமா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு. நீங்க பொறுப்பா இருங்க அவர் இந்த பொண்ணுக்கு நீங்க தந்தை மாதிரி வைரமுத்துக்கு வேத்து ஊத்திருச்சு எங்க பாட்டி பேச்சுக்கு. பின்னாடி போய் வீட்ல இருந்து ரெண்டு ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்கறாரு. ஆஹா இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். பேண்டீன் ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாரு எனக்கு. தட் இஸ் ஹவ் வைரமுத்து இஸ். அதுக்கு பட்டி தலைய விட்டீங்களே. இவர் செயலாளரை வாழ்த்தி பேச யாராவது ஆசைப்பட்டால் வந்து பேசலாம். வாங்க வாங்க.